கத்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கத்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கத்தரன் முழங்குகிறார். கத்தருக்குரியமானவர்களே, இன்று நாம் எரிகோவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி யோசுவா 6:2 உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், இவர்கள் யோர்தான் நதியை தாண்டி யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் தாண்டி வந்துட்டாங்க. அவங்க சந்திக்க போகிற முதல் ஒரு எதிர்ப்பு இல்லை ஜனங்கள் யாருன்னா, இந்த எரிகோ பட்டணம். இந்த எரிகோ பட்டணம் நல்ல மதில் சூழப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான பட்டணம். அதை வந்து போய் பார்க்க போகிறார் யோசுவா. ஏற்கனவே வந்து யோசுவா 2 வேவுக்காரர்களை அனுப்பிச்சு அந்த பட்டணத்தை குறித்து பார்த்துட்டும் வந்துட்டார். இப்போ அந்த இவர் யோசுவா ஒரு மலையின் மேலே ஏறி அந்த பட்டணத்தை பார்க்கறதுக்காக அங்கே போகும்போது கர்த்தர் அவருக்கு தரிசனமாயிட்டு இந்த பகுதியில் யோசுவாட்ட பேசிகிட்ருக்கார். அவர் சொல்கிறார், இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இன்னும் இவங்க வந்து பட்டணத்தை போய் ஒன்று முற்றுகையிட்டு அதை கைப்பற்றலை. ஆனால் கர்த்தர் அதுக்கு முன்னாலே சொல்லிட்டார், இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதில் இருக்கிற யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இப்போ சொல்லுகிற காரியம், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு எரிகோ போல் தோன்றுகிற எதிர்ப்பு என்னவாக இருந்தாலும், இது எப்படி நம்ம வந்து தோற்கடிக்க போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம், இந்த சூழ்நிலையில் எப்படி நம்ம வந்து மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு தெரியாமல் மலைப்பாக இருக்கிற பிரபலமான ஒரு காரியமாக இருக்கலாம். மக்களுக்கு, உலக மக்களுக்கு இது சாத்தியமல்ல, இது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்கிறார், அவர் உங்களுக்கு எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்க போகிறார். ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். அது முழுமையான ஒரு ஜெயமாகவும் இருக்கும். வெறும் எரிகோவை தந்தேன், அதோடய ராஜா யுத்த வீரர்கள் தப்பித்தார்கள் அப்படின்னு இல்லை. இல்லை, எரிகோவை உன் கையில் தந்துட்ட, மீதி நீ பார்த்துக்கோ, ராஜாவையும் யுத்த வீரரையும் நீ கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லலை. முழுதுமான ஒரு வெற்றியை தருகிறார். இங்கே யோசுவாவுக்கு அதை வாக்களிக்கிறார். அது உடனே சீக்கிரத்தில் நடக்க போகுது. கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, கர்த்தர் சீக்கிரத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட போகிறார். உங்கள் கையில் நீங்கள் பார்க்குற அந்த எதிர்ப்பு உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். ஆனால் இது யாருக்கு அப்படின்னு சொல்ல போது, அதுக்கு முந்தின அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கணும். இருக்கிற இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தமானது, தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா இது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 5 பார்க்கணும். யோசுவாவை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு சில காரியங்கள் இருக்குது. அதுக்கு முந்தின அதிகாரத்திலேருந்து மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்க்குறோம், 5 2:7 வரைக்கும் பார்க்கும்போது, இந்த 40 வனாந்திர வாழ்க்கையில் இருந்த அப்பம் பிறந்து வளர்ந்த இஸ்ரவேலர்கள் யாரும் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களாக இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், யோர்தானை தாண்டின உடனே அவங்களுக்கு சொல்லுகிற முதல் கட்டளை என்னது, இவங்க யாருமே விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை, அதனால் இவங்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யாருக்கு இந்த காரியம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறார், யோசுவாவே நான் உனக்கு எரிகோவை உன் கையில் கொடுக்குறேன் அப்படின்றார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு ஜெயம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, முதலாவதாக விருத்த சேதனம் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தப்பட வேண்டும். விருத்த சேதனம்னா மாம்சத்தின்படியாக அல்ல, புதிய ஏற்பாட்டின்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவதே நாம் தேவ ஜனம் என்பதற்கு அடையாளம். விருத்த சேதனம் பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனம் என்பதற்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இன்றைக்கி நான் தேவனோடு
எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, அவர் என்னுடைய தேவன், நான் அவருடைய ஜனம் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் தேவ ஜனங்கள். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, நான் தேவ ஜனம் என்பதற்கு நிச்சயம் அல்ல. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எதுவும் இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆவியானவரே இயேசுவே எனக்கு பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகம் பண்ணுங்கள், என்னை நிரப்புங்க, கூப்பிடுங்க. அவர் பரிசுத்த ஆவியினா நீங்கள் வெல்கம் பண்ணும். ஆவியானவரே என்னுடைய வாழ்க்கையில் வாங்கன்னு சொல்லும்போது அவர் உங்களுக்குள்ளாக தங்கி இருந்து உங்களுக்குள்ளாக கிரியை செய்து உங்களுக்கு மூலமாக தேவ சித்தத்தை பூமியில் நடத்தித்தார். எனக்கு பரிசுத்த ஆவியினர் தேவையில்லை, போதும், எனக்கு வேதம் போதும் அப்படின்னு சொல்லக்கூடாது. வேதமும் பரிசுத்த ஆவியினரும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஈவு. இந்த வேதத்தில் இருக்கிற தேவ ரகசியங்களை, தேவ பலனை, தேவ சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள செய்வதே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையாக இருக்குது. அவர் தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்தி தேவனிடம் நம்மை சேர வைக்கிறதே பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. என் சுய பலத்தில் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு யாராவது நினச்சா நீங்கள் சன்மார்க்கமாக வாழலாம், எல்லாம் மதம் சார்ந்தவர்களாக, சுய நீதியை சார்ந்தவர்களாக கிரியைகளை நடப்பிக்கலாம், ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. கிறிஸ்துவை போல நான் பூமியில் வாழணும்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. இயேசு பூமியில் இருந்த காலத்தில் அவருக்கு பரிசுத்த ஆவியினர் தேவைப்பட்டார். பரிசுத்த ஆவியினர் கூட இருந்து தேவ சித்தத்தை செய்வதற்கான பலனையும் ஞானத்தையும் தந்து அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவராய் நன்மை செய்யும் போது அவரை போல வாழ விரும்புகிற நான், இது என்னுடைய விருப்பம் மாத்திரம் இல்லை, தேவ சித்தமாக இருக்கிறது, அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுகிறது தான் அவருடைய வேலையே பூமியில் நம்ம இருக்கும்போது. நான் இயேசுவை போல, இயேசு பூமியில் வாழ்ந்த காலத்தில் இருந்தது போல நான் பூமியில் வாழணும்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி தேவை. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அந்நிய பாஷைகளை பேசிட்டு ஆவியின் வரங்களில் செயல்பட்டால் மாத்திரம் போதாது. இங்கே இந்த இடத்துல பார்க்கறது என்னென்னா, விருத்த சேதனம், மாம்சத்துக்கான கிரியைகள் சுபாவம் தூக்கி எறியப்பட்டு ஆவிக்குரிய சுபாவம் எனக்கு உண்டார். பரிசுத்த ஆவியினரை பெறாதவர்கள் பரிசுத்த ஆவியினரை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் என் மாம்சம், இதுதான் என் சுபாவம், இதுதான் என் பழக்கம் அப்படின்னு இருந்து உங்களுக்குள்ளாக மாற்றம் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கல. எரிகோவையும் ராஜாவையும் யுத்த வீரரையும் ஒரு முழுமையான ஒரு வெற்றியை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறவராக இருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்பதாக நீங்கள் இந்த காரியத்தை செய்து முடிக்கும்படியாகவும் ஆண்டவர் இன்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என்னன்னா, எந்த காரியத்தை நீங்கள் விட்டு விலகணும், எந்த சுபாவத்தை, எந்த பழக்கத்தை விட்டு விலகணும். மாம்சங்கள், மாம்சம்னா நம்முடைய 5 புலன்கள், எனக்கு பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, தொழுறது, இதனால் எனக்கு உலகத்தை நான் அறிந்து கொள்கிறேன், இதனால் எனக்கு வருகிற விருப்பங்கள், இச்சைகள், இதைகளை நான் விட்டு ஒளிந்து சிலுவையில் அறைந்தவனாக பரிசுத்தாவினால் நான் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழன். பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற வாழ்க்கைன்னா எனக்கு மனதில் தோன்றதெல்லாம் செய்கிறது இல்லை. வேதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராக இருப்பார், இடைப்படுகிறவராக இருப்பார். வேதத்தின்படி வாழ்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து கிரியை செய்து மாம்ச சுபாவம் வெட்டி எரிந்து தூர போடப்பட்டு நான் வேதத்திலிருந்து தேவனை போல மாறத்தக்கதாக, இயேசுவை போல மாறத்தக்கதாக, அவருடைய வார்த்தையிலிருந்து தேவ சாயலை நான் பெற்றுக்கொண்டவனாய் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உனக்கு ஒரு முழுமையான ஜெயத்தை நான் தரப்போகிறேன். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் போராடிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் உங்கள் சுய மாம்சத்தில் நீங்கள் அந்த வில் பவரில் இந்த காரியத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் உதவியை பெற்றுக்கொண்டவர்களாக, பரிசுத்தாவின் பலனில் நீங்கள்
வளர்ந்து இந்த சுபாவத்தை விட்டு விலகினால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை சீக்கிரத்தில் தரப்போகிறார். அது முழுமையான வெற்றியாக இருக்கும் என்பதையும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டாவதாக பார்க்குறோம், இந்த கூட்டத்தார் யார்? யோசுவாவும் இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த 40 வருஷத்தில் பிறந்தவர்கள் விருத்த சேதனம் படலைன்னா அவங்களும் விருத்த சேதப்படணும். அதுக்கு முன்பதாக பிறந்தவர்கள் ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஸோ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருக்கீங்கன்னா நீங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படுங்கன்னு ஆண்டவர் அவங்கள தயார்படுத்திட்டு அடுத்தது ஒரு காரியத்தை அவங்களை குறித்து பார்க்குறோம். 6வது வசனத்தில் 5வது அதிகாரம் யோசுவா 5:6 வாசிக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் மனாந்தரத்தில் நடந்து தெரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்து கானான் தேசத்தில் நுழையாத ஒரு சந்ததியார் வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். இப்போ கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டத்தை சேராதவர்கள். இந்த கூட்டத்தை யார்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள். இதே காரியத்தை குறித்து எபிரேயர் 3:15 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது யார்னா அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களை குறித்து சொல்லும்போது இவர்கள் அவ்விஸ்வாசத்தினாலே கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிட்டு இவங்கள் கீழ்ப்படியாமல் என்னத்தை காண்பிக்கிறது? தேவ சத்தத்தை கேட்டும் அதுக்கு செவி கொடுக்கலை, அதற்கு அதன்படி நடக்கலை என்பது எதை காண்பிக்கிறதுனா அவர்களுடைய அவ்விஸ்வாசத்தை காண்பிக்கிறது. அப்போ இந்த கானான் தேசத்துக்குள்ளாக நுழைந்து ஜெயத்தை காணக்கூடியவர்கள் யாருன்னா உண்மையான விசுவாசிகள். உண்மையான விசுவாசிகள்னால் யார்? எதுக்காக அப்படி சொல்லப்படுகிறதுனா இதே இந்த கூட்டத்தை குறித்து எபிரேயர்களையும் பார்க்குறோம். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், தேவனால் போஷிக்கப்பட்டவர்கள், பராமரிக்கப்பட்டவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார், மேகசம்மமாக அக்னி சம்மமாக இருந்து அவர்களை வழி நடத்துகிறார், செங்கடலை கடந்து வந்திருக்காங்க, ஞானஸ்நானத்தின் அனுபவம், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள், அவங்களுக்கு நல்ல ஒரு தேவ ஊழியக்காரர் இருக்கார், தீர்க்கதரிசி இருக்கார், தேவ சத்தம் கேட்குறாங்க, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய், தேவனால் அற்புத விதமாய் விடுவிக்கப்பட்டவர்களாய், ஞானஸ்நானம் இருக்குது, சபையின் ஐக்கியம் இருக்குது, தேவ ஜனங்களோடு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் உண்மையான விசுவாசிகள் அல்ல. விசுவாசிகள் அப்படின்னா முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவர்கள் தான் விசுவாசிகள். உண்மையான விசுவாசிகளாக இல்லாமல் தேவ ஜனத்தோடு ஒரு ஐக்கியத்தில் ரட்சிப்பின் அனுபவம் உண்டு, அதை பாவ மன்னிப்பு என் அனுபவம் இருக்குது, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பாங்க, ஒரு ஆவிக்குரிய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிந்து உட்பட்டவர்களாக இருக்காங்க, பரிசுத்தாவின் பாதுகாப்பு பராமரிப்பு எல்லா அனுபவங்கள் ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் காணப்படுகிறது. ஆனால் இவர்கள் விசுவாசிகள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிகள் யார் அப்படின்னு சொல்லும்போது கானான் தேசத்துக்கு போவேன் என்று விசுவாசிக்கிறவர்களை வேதம் விசுவாசிகள் என்று சொல்கிறது. இன்னைக்கு நீங்கள் உண்மையான விசுவாசியா? நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் சின்ன வயசுலேருந்தே நான் கிறிஸ்தவனாய் நான் வளர்ந்திருக்கிறேன், கிறிஸ்தவ பழக்கங்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு இல்லை. எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள், அதனால் நான் கிறிஸ்தவன் இல்லை. தனிப்பட்ட விதத்தில் நான் தேவனை அறிந்திருக்கிறேன், இயேசுவை என்னுடைய இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவ பிள்ளைகளாகத்தக்கதான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்போது எதுக்காக நான் அவரை விசுவாசிக்கிறேன், என்னத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்பது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இயேசுவை விசுவாசிக்கிறேன், என்னத்துக்காக இயேசுவை விசுவாசிக்கிறேன்? அவர் என்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக போதுமானவராக இருக்கிறார், அவர் எனக்காக நித்திய ஜீவனை சுதந்திரித்து சம்பாதித்தவராக இருக்கிறார், அவருடைய கிருபையினாலே அவர் சிலுவையில் எனக்காக செய்த தியாகத்தினாலே பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தின்படியாக மீட்பின் திட்டத்தின்படியாக அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து என்னுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை இயேசு இரத்தத்தினாலே அவர் செலுத்தினபடினாலே இன்று எனக்கு பரலோகத்தின் நிச்சயம் இருக்குது. அந்த நிச்சயத்துக்கு முன்னடையாளமாக பரிசுத்த ஆவியானவரை எனக்கு கொடுத்திருக்கிறார்.
இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார், இன்றைக்கி பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார், அவர் அனுப்பின பரிசுத்தாவினை எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்ற அனுபவம் உடையவர்களாய் என்ன நான் என்னத்தை விசுவாசிக்கிறேன்னா, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, எனக்கு பரலோகம் உண்டு. இவர்கள் செய்த விசுவாசியாமல் போன காரியம் என்னென்னா, கானானுக்குள்ளே நம்ம போக முடியாது அப்படின்ட்டான். தேவன் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி அதிசயங்களை அற்புதங்களை நடப்பித்து அவங்கள வந்து வெளியே கொண்டு வந்து வனாந்திர வாழ்க்கையிலும் அதிசயங்கள் அற்புதங்களை அன்றாடம் பார்த்தவர்கள், மண்ணா அவங்க சாப்பிட்ட மண்ணாவே அனுதினமும் இவங்க வந்து வனாந்திரத்தில் போய் விதைச்சி விவசாயம் பார்த்து சாப்பிடல. காலையில் எழுந்திரிச்சு வெளியில் டென்ட்டுக்கு வெளியில் போனால் அவங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது, போய் பக்கெட்டில் போய் தூக்கி எடுத்துகிட்டு வர வேணும். கறி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் கர்த்தர் காடை அனுப்புகிறார், அதிசயமாய் நடத்தினார். 40 வருஷம் அவங்கள பலவீனப்பட்டவர்கள் யாருமே இல்லையா, அவங்க ட்ரெஸ்ஸு பழசாகலை, செருப்பு தேஞ்சு போகலை, அதிசயமாய் ஒவ்வொரு நாளும் நடப்பித்தவராக இருந்தாலும் அவங்க செய்தது என்னென்னா, 10 முறை ஆண்டவரை வந்து முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவ்விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில், நான் கிறிஸ்தவன், தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தால், நீங்கள் முதலாவது நீங்கள் நான் பரலோகத்துக்கு போவேன் என்ற விசுவாசம் உங்களுக்கு. பரலோகத்தை சம்பாதிக்க முடியாது. என்னுடைய நீதியினால், என்னுடைய பக்தியினால், என்னுடைய சன்மார்க்கமான வாழ்க்கையினால் நான் பரலோகத்தை சம்பாதிக்கிறேன் என்று நினைப்பிருந்தால் அது கூடாத காரியம். ஏன்னா உங்கள் நீதி தேவனுக்கு முன்பாக பார்க்கும்போது அழுக்கான கந்தையும் குப்பியமாக இருக்குது. தேவ நீதி உங்களுக்கு கொடுக்கப்படணும். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால தேவன் அதை நீதியாக பார்த்து உங்களை நீதிமானாக்குகிறார். நான் பக்தியாக வாழுறேன் என்பது என்னுடைய நீதியை சம்பாதிக்கத்தக்கதான ஒரு யுக்தி அல்ல. நான் நீதிமானாக இருக்கிறதுனால நான் பக்தியாக வாழுகிறேன், பக்தியாக வாழுகிறதுனால நான் நீதிமானா அல்ல. விசுவாசி என்பதற்கு அடையாளம் முதலாவதாக எனக்கு பரலோகத்தின் நிச்சயம் இருக்கணும். பூமிக்குரிய காரியத்துக்காகவும் அவர்கள் பரலோகத்தில் அவங்க வந்து இந்த இஸ்ரவேலர்கள் விசுவாசித்தார்கள். அவங்க வந்து நாளைக்கு எனக்கு காலில் சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு இல்லை. ஒரு சம்பவத்தில் முதல் முறையாக மன்னா சாப்பிடும்போது 7வது நாள் ஓய்வு நாளில் நீங்கள் வந்து மன்னா கிடைக்காது, 6வது நாளே 2 நாளுக்கு சேர்த்து எடுத்துக்கோங்க ஆண்டவர் சொல்லும்போது ஒரு சிலர் வந்து 7வது நாள் போய் எட்டி பார்க்குறாங்க. சிலர் வந்து நிறைய எடுக்கிறதுனால எனக்கு மிஞ்சி போவோம் அப்படின்னும் கிடையாது. அவங்க அன்னன்னைக்கு மன்னா வராதனாலும் போஷிப்பை கர்த்தர் தருகிறார். அதே மன்னா 6வது நாள் எடுக்கிற மன்னா மறுநாள் கெட்டு போகிறது இல்லை. இதே மற்ற நாள்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அது கெட்டு போயிடும். கர்த்தர் வாரம் வாரம் அவங்க சாப்பாடு சாப்பிட்றதுலே அதிசயங்களை காண்பிக்கிறார். ஆனால் அவங்க தங்களுடைய ஆகாரத்துக்காகவும் தேவனை தான் நம்பி கொண்டிருந்தார். 40 வருஷம் 1 நாள் 2 நாள் கர்த்தர் அதிசயம் செய்தார்னு இல்லை, 40 வருஷம் அவங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் 5:12 வாசிக்கிறோம், அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். 40 வருஷம் மன்னாவை விசுவாசித்து பெற்றவர்கள் அவங்களுடைய அடுத்த காரியம் என்னென்னா, கானான் தேசத்தில் போய் அங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டாங்க. அங்கே ஏற்கனவே விளைச்சல் இருக்குது, அந்த விளைச்சலை சாப்பிட்டாங்க. விளைச்சல் சாப்பிடும்போது மன்னா நின்று போச்சு. 2 காரியத்தை காண்பிக்கிறது. கானான் தேசத்துக்கு போவேன் என்பது ஆவிக்குரிய ரீதியில் பரமகானான்னு சொல்லி நித்திய ஜீவனை மாத்திரமல்ல, இந்த இடத்துல பார்க்கும்போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசம். அற்புதங்களையே சார்ந்தவர்களாக அல்ல. எனக்கு தேவன் கொடுத்தாதான் சாப்பாடு அப்படின்னு இல்லை. எனக்கு கானான் தேசம் ஆசீர்வதிக்க தேவன் அழைத்தது அதிசயங்களை சார்ந்தவர்களாக வாழணும்னு இல்லை. அவங்க அந்த பகுதியை 40 நாளில் முடிக்க வேண்டிய ஒரு பிரயாண தூரம் தான் அது. ஒரு குறுகிய காலத்தில் முடிக்க வேண்டிய பிரயாண தூரம் இவர்களுடைய அவ்விசுவாசத்தினாலே 40 வருஷமாக மாறிடுச்சு. தேவன் அதிசயங்களை சார்ந்தே இவர்கள் வாழணும்
அப்படின்னு தேவன் திட்டம் பண்ணவில்லை, விரும்பவில்லை. இவர்களுடைய மீறுதல் நிமித்தம், அவ்விசுவாசத்தின் நிமித்தம் இவர்கள் அற்புதத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவன் போஷித்தால்தான், மன்னா வந்தால்தான் நான் சாப்பிடுறது அப்படின்றது அதிசயமாய் எனக்கு கொடுத்தாதான் உண்டு அப்படின்றது தேவ திட்டம் அல்ல. தேவ திட்டம் என்னென்னா, இவர்கள் கானான் தேசத்தில் போய் நல்ல செழிப்பான தேசத்தில் இவர்கள் விவசாயம் செய்யணும், கர்த்தர் வந்து இவர்களை போஷிப்பார். இவங்க விதைக்கிறத அறுக்க முடியாத அளவுக்கு அடுத்த சீசன் வந்து திரும்ப விதைக்கிற வரைக்கும் இவங்க அறுத்து கொண்டே இருக்கத்தக்கதான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை. நான் எதுவும் வேலையே செய்யாமல் சும்மா உட்காந்துருப்பேன், கர்த்தர் போஷித்தால் உண்டு, இல்லை போஷிக்கலன்னா நான் கிடையாது அப்படின்னு இல்லை. போய் நீங்கள் கையிட்டு செய்கிற உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசிர்வதித்து அது பரிபூர்ணமாக இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் அதிசயங்களை சார்ந்தவனாக, ஐயோ வெளியில் போனால் இன்றைக்கி மன்னா வரலையே அப்படின்னு இல்லை. மன்னா இல்லைனாலும் இந்த வருஷத்து சாப்பாடு அடுத்த வருஷத்துக்கும் போதுமான அளவுக்கு கர்த்தர் திரளாக சாப்பாடு தருவார். சாப்பாடுனா தேவைகளை சந்திப்பார், உங்கள் உழைப்பை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும். எனக்கு தேவன் இந்த கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் தான். பூமியிலேருந்து விளைச்சலை உண்டாக்குகிறதும் கர்த்தர் தான். ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைச்சானா 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். எப்படிப்பட்ட தேசமாக இருக்கட்டும், எந்த காலகட்டமாக இருக்கட்டும், தேசத்தின் விளைவை தந்து, விளைச்சலை தந்து, உங்களுக்கு உங்களை போஷிக்கிறது, பராமரிக்கிறது, தேவைகளை சந்திக்கிறது கர்த்தர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மண்ணாக கிடைச்சாலும் சந்தோஷம், ஆனால் அது எப்போதுமே அது அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. இயற்கையின்படியாக கர்த்தர் பூமியில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கணும். அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை செழிக்க செய்வார். உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்கணும் என்பதுதான் தேவ சித்தம். பூமிக்குரிய தேவைகளுக்காகவும் ஆண்டவர் நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். எல்லா நேரத்திலையும் அதிசயங்கள் அற்புதங்கள் தான் நடக்கணும் இல்லை, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காகவும் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கணும். பூமிக்குரிய வாழ்க்கையினாலும், அதிசயத்துக்காகனாலும் சரி, ஆசீர்வாதத்துக்குனாலும் சரி, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். கானானை சுதந்தரிப்பேன் என்ற காரியத்தில் நிச்சயம் உடையவர்களாக இருக்கணும். நம்மளால் எங்கே போக முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவர்களாக இருந்தால், கர்த்தரை குறித்து முறுமுறுக்க பரலோகத்தை விசுவாசிக்காதவர்கள், இயேசுவினால் எனக்கு பரலோகம் உண்டு என்ற நிச்சயமே இல்லாதவர்கள் விசுவாசிகள் என்று தங்களை கூறிக்கொள்வது சரியான கூற்று அல்ல. நம்மளுக்கு தெரிந்த வசனம் யோவான் 3:16, அவருடைய குமாரன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் அவங்க கெட்டு போவதில்லை, அவர்களுக்கு நித்திய ஜீவன். இதுதான் அவங்களுடைய சுவிசேஷத்தின் மைய பொருள். இது தேவனுடைய அன்பினால் உண்டாகிற ஒரு காரியம். தேவனுடைய அன்பையே நீங்கள் சந்தேகப்படுறீங்க, அவர் செய்த எல்லா தியாகத்தையும் அவருடைய மீட்பின் திட்டத்தையும் நீங்கள் சந்தேகப்படுறீங்க. இன்னும் அதில் நிச்சயம் இல்லாமல் இருந்தால் நான் என்னை விசுவாசி என்று அழைக்க முடியாது. உண்மையான விசுவாசிகள் யார் என்றால், பரலோகம் எனக்கு உண்டு என்ற நிச்சயம் இருக்கணும், அந்த நிச்சயத்திலே முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கணும். பூமியிலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், எனக்கு 100 எத்தனையான பலன் இங்கேயும் கிடைக்கும், நித்திய ஜீவனும் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுக்கு ஒரு தேவை சந்திக்கப்படணும்னா அதுக்காகவும் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் எப்போதுமே வாழணும், அதிசயங்களை சார்ந்தவர்களாக வாழணும் என்பது தேவ திட்டம் அல்ல, தேவ சித்தமும் அல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சுன்னா இவங்க யோர்தானை கடந்தது போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் அதிசயம் செய்தார். கரைகளை தாண்டி ஒரு நதி புரண்டு போகும்போது அதை நிற்க வைக்கிறார், ஜனங்கள் நடந்து போகணும். அதிசயங்களை செய்கிறார். எரிகோ மதுல இவங்க சுற்றி தான் வராங்க. இன்றைக்கி ஒரு ஏதாவது ஒரு பெரிய கோட்டை சுவரை சுற்றி நீங்கள் 7 நாள் தொடர்ந்து சுற்றி வந்து அதை இடிஞ்சு விழுமா தெரியாது. அதுக்கான உலக அறிவின்படியான சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் கர்த்தர் அதிசயங்களை செய்தார். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை சார்ந்த அல்ல, ஆசீர்வாதத்தில் வாழும்படியாக கர்த்தர் அழைத்தார். பூமிக்குரிய வாழ்க்கையில் எந்த காலகட்டமாக இருந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் மேல் இருக்கிற முதன்மையான ஒரு
நம்பிக்கையே எனக்கு கானானை தருவார், பரலோகத்தை தருவார் என்று நிச்சயம் உடையவர்கள். அதுதான் இந்த கூட்டமே. எகிப்தை விட்டுட்டு அவங்க வர்றதுக்கு காரணம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன். இன்னைக்கு இயேசுவை நான் நம்பி வந்திருக்கிறதுக்கு காரணம் அவர் எனக்கு பரலோகத்தை தருவார் என்ற நிச்சயத்தோடு நான் பூமியில் வாழ்கிறவனாக இருக்கும். அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் விசுவாசிகள் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவ கூட்டத்தில் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் செய்கிறது போல் நீங்கள் உங்கள் வழக்கங்கள் வாழ்க்கை இருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் நிச்சயம் இல்லைன்னா நீங்கள் இந்த உண்மையான விசுவாசிகள் என்ற கூட்டத்தில் சேரலை. கிறிஸ்தவர்கள் என்ற கூட்டத்தில் இருக்கீங்க, ஆனால் விசுவாசி என்று வேதம் கூறுகிற கூட்டத்தில் இல்லை. கர்த்தரை விசுவாசிங்க, பரலோகத்துக்காக அவரை விசுவாசிங்க, பூமிக்குரிய தேவைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக அவரை விசுவாசிங்க, அதிசயங்களுக்காக அவரை விசுவாசிங்க. ட்ரை பண்ணி பார்க்கறதில்ல, கர்த்தர் இருக்கிறார், அவரை தேடினா எனக்கு பலன் உண்டு என்ற நிச்சயம் இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் விசுவாசி, அவர்களுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறேன், எரிகோவையும் அதனுடைய ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், முழுமையான ஒரு வெற்றி உங்களுக்கு உண்டாக. மூணாவது இந்த கூட்டத்தை பற்றி பார்க்கும்போது இங்கே அதுக்கு முந்தின வசனங்களை பார்க்குறோம், யோசுவாவுக்கு தான் சொல்லுகிறார். 13-15 வரைக்கும், பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார், உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சார்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இந்த மூணு வசனங்களை பார்க்கறது என்னென்னா, இதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, ஓதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். தேவனோடு உங்களுக்கு ஒரு சந்திப்பு உண்டாயிருக்கணும், தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும். தேவனோடு எனக்கு தனிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது, தேவன் என்னை சந்தித்தார் என்று ஒரு நபர் எப்போ சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த ரெண்டு காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கணும். என்னன்னா, இந்த பகுதியில் பார்க்கும்போது தலைமைத்துவம் தேவனுடையது என்பதை நாம் புரிந்திருக்கணும். யோசுவா கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் எங்களை சார்ந்தவரா இல்லை சத்துருக்களை சேர்ந்தவரா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் சைடும் இல்லை அவங்க சைடுலாம் இல்லை, நான் தான் லீடர் அப்படின்ற. கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாய் நான் இங்கே வந்திருக்கிறேன், நான் உன் சைடா அவங்க சைடா என்பது இல்லைப்பா, நீ ஏன் சைடா அப்படின்றத நீ முடிவு பண்ணிக்கணும் அப்படின்ற. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார்ன்னு இல்லை, நான் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வு ஒருத்தருக்கு வரணும், என்ற அறிவு ஒருத்தருக்கு வரணும். என் வாழ்க்கை, என் இஷ்டம், என் ஊழியம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய குடும்பம் அப்படின்னு இல்லை. கர்த்தர் எனக்கு தந்த வாழ்க்கை, கர்த்தர் எனக்கு தந்த குடும்பம், கர்த்தர் எனக்கு தந்த ஊழியம், கர்த்தர் எனக்கு தந்த வியாபாரம், கர்த்தர் எனக்கு தந்த வேலை, அவர் என்னுடைய எஜமான், அவர் என்னுடைய தேவன், அவருடைய நடத்தலின்படியாக நான் வாழ்கிறேன். என் வாழ்க்கை, என் இஷ்டம், நான் நடத்துகிற ஆண்டவரே உதவி செய்யுங்கன்ற இல்லை, நீங்கள் என் சைடில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதில்ல. ஆண்டவர் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நான் தான் லீடராக இருக்கணும், நான் தான் அதிபதியாக இருக்கணும், ஆளுகை செய்கிறவன் நானாக இருக்கணும். அவருடைய ஆளுமைக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுத்தவர்களாக இருந்தால் தேவனண்டே நீங்கள் கிட்டி சேர்ந்தவர்களாக இருக்கணும். நீங்கள் பார்க்குற 13-ஆம் வசனத்தில் பார்க்கலாம், கண்களை ஏறெடுத்து பார்த்து ஏதோ ஒருவர் இருக்கிறான்னு சொல்லும்போது இவன் கிட்டி சேர்றான். கிட்டி சேர வரும்போது தான், இருப்பா, நான் சேனைகளின் அதிபதி, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சி கலட்டி போடுன்றார். இவன் கிட்டி சேருகிற அனுபவம், தேவனிடத்தில் உங்களுக்கு கிட்டி சேருகிற அனுபவம் இருந்தால், நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னு இல்லை, உங்கள் வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்பதில் விளங்குகிறது. நான் ஒரு நாளைக்கு நான் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையின் முடிவுகளை நான் தான் எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய கிட்டி சேரல, பக்திக்குரிய கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள், தேவனுடைய கிட்டி சேர்கிற அனுபவம் உங்களுக்கு இல்லை. ஒருவர்
தேவனண்டே ஒன்று கிட்டி சேர்ந்தவர் என்று எப்படி அடையாளம் தெரியும்னா, அவருடைய வாழ்க்கையில் நடத்தப்படுகிற காரியங்கள், முடிவெடுக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனை கேட்டு தேவனாக என்ன சொன்னாரோ அதை செய்கிறவரார். இயேசு பூமியில் இந்த வாழ்ந்த காலத்தில் சொன்னார், நான் என் சுய இஷ்டமாக நான் எதுவுமே செய்யலை, என் பிதா என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்கிறேன், பிதா என்ன செய்கிறத பார்க்குறாரோ அதை தான் நான் உங்களுக்கு செய்கிறேன், அதை தான் நான் பார்க்குறேன். தேவன் என்ன செய்கிறார், இயேசுவே பிதா என்ன செய்கிறார் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்து அப்படியே காப்பியை பண்ணுறவராக இருந்தால், நான் என் இஷ்டத்தின்படி வாழுவதற்கு அனுமதி உடையவனாக இருக்கிறேன்னா இல்லை. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார், எனக்காக மரித்த இயேசுக்காக நான் வாழுகிறேன் என்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் தான் இப்படிப்பட்ட அனுபவத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு முழுமையான ஜெயத்தை நான் சீக்கிரத்தில் தரப்போகிறேன். கிட்டி தேவனனை கிட்டி சேர்கிற அனுபவம் தேவனை சந்தித்தவர்கள் யார் அப்படின்னா, முதலாவதாக தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள், தேவன்தான் ஆளுகை செய்கிறார் என்ற உணர்வு இவங்களுக்கு வரணும். ஆண்டவர் சொல்கிறார், எப்போ ஓன் சைடு என் சைடு இல்லைப்பா, நான் தான் லீடர், நீ என் சைடான்றது பார்த்து நீ லைனில் வா. இந்த அறிவு, இந்த உணர்வு, இந்த வெளிச்சம் ஒருத்தருக்கு வரணும். ரெண்டாவது, இந்த 15வது வசனத்தில் பார்க்குறோம், அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இந்த ரெண்டாவது அனுபவம் இருக்கணும். ரெண்டாவது அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, இதே காரியம் மோசேக்கு நடந்தது. மோசே கர்த்தர் ஃபஸ்ட்டு டைம் கூப்பிடும்போது அவன் செடி வந்து பற்றி எரியுதே ஆனால் செடி வந்து கருகலையே அப்படின்னு பார்த்து ஆச்சரியமாக பார்த்து கிட்ட வரும்போது ஆண்டவர் இதே காரியத்தை சொல்கிறார், எப்பா நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பாதரட்சை கலற்றி போடு. அதே அனுபவத்தை இங்கே யோசுவாவுக்கு கர்த்தர் தருகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் பாதரட்சைகளை கலற்றி போடு. இவன் அப்படி செய்தான். யோ மோசே எப்படி அழைத்தாரோ அதே மாதிரி இங்கே தேவன் அழைக்கிறார், எப்பா என்னுடைய லீடர்ஷிப்பில் நீ வந்து நான் உனக்கு கொடுத்துருக்கிற இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னென்னா, உங்கள் அழைப்பை அறிந்தவர்களாக இருக்கணும். தேவன் என்னை எதுக்கு ரட்சித்தார், எதுக்கு இந்த பூமியில் வைத்திருக்கிறார், தேவன் நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறார் என்ற வெளிப்பாடு தெளிவில்லாதவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. தேவ அழைப்பு என்ன, உங்கள் வாழ்க்கைக்கான தேவ திட்டம் என்ன, தேவ அழைப்பு என்ன என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக. பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே போயிட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இதே காரியத்தை தான் இங்கே யோசுவாவும் கேட்குறார், என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், என்ன சொல்லணும் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்குறான். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நான் போனேன், வேலைக்கெலாம் போனேன், சர்ச்சுக்கு சண்டே சண்டே போயிட்டேன், இல்லைனா அப்பப்போ கொஞ்சம் பக்தி அதிகமாக இருக்கிறதுனால நான் வார கூட்டங்களுக்கும் போயிடுவேன் அப்படின்னு மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கைக்கான தேவ நோக்கம் என்ன, திட்டம் என்ன என்ற தெளிவு ஒருத்தர் இருக்கணும். இந்த சரீரத்தில் ஒவ்வொரு அவயமும் இருக்குது, ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாரும் ஒரே காரியத்தை செய்கிறதுக்கு என்று அழைக்கப்படலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வேலை இருக்குது. நீங்கள் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பே, உலக தோற்றத்துக்கு முன்பே உங்களை கொண்டு இந்தந்த காரியங்கள்லாம் செய்யணும்னு தேவன் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த காரியங்களை செய்து முடிக்கும்படியாக தான் பூமியில் உங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார், ரட்சிப்பின் அனுபவத்தை தந்திருக்கிறார், வேத வெளிச்சத்தை தந்திருக்கிறார், பரிசுத்தாவினர் கொடுத்துருக்கிறார், சரீரத்தில் ஆரோக்கியம் பலன் தந்திருக்கிறார், உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறார், நண்பர்களை கொடுத்துருக்கிறார், ஒரு ஆவிக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாம் அவருக்காக, உங்களுக்காகன்னு, நான் எனக்காக தேவன் எனக்காகன்னு இல்லை. இதெல்லாம் எதுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குற ஒரு அனுபவம் இருந்து அந்த தேவ அழைப்பிலே நீங்கள் நின்று செயல்படுகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதோட யுத்த வீரரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார்.
உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும்னு எதிர்பார்த்து கொண்டவராக இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக எதிர்பார்க்கிறார், நீங்கள் உங்கள் அழைப்பை அறிந்து அந்த நிச்சயத்தில் செயல்படுகிறவர்களாக இருக்கணும். இன்னும் தேவ அழைப்பு என்னன்னே தெரியல, தேவ நோக்கம் என்னன்னே தெரியல. ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர் என்பதையே நீங்கள் ஒன்று கேட்காம இருந்தால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் நீங்கள் எதிர்பார்க்கறது கடினமான ஒரு காரியம். ஆண்டவர்கிட்ட முதல்ல கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறத செய்கிறவர்களாக இருக்கு, ஏதோ ஒரு காரியத்தின்னு இல்லை, உங்கள் வாழ்க்கையே உங்கள் அழைப்பை மையமாக வைத்து இருக்கணும். அதுக்காக எல்லாரும் வேலையை விட்டுட்டு அப்படின்னு இல்லை, வேலை செய்வதும் கர்த்தர் கொடுத்த வேலை என்று அறிந்தவர்களாக இதில் செயல்படுகிறவர்களாக இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, அது நீங்கள் தெரிஞ்சுக்கும். நகத்துக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, அது கீழே இருக்க விரலுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது. அதே மாதிரி சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரே வேலையை செய்கிறவர்களாக இல்லை, ஆனால் ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு செயல்பாடு இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தால் இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். தேவ சித்தம் செய்கிறவர்களாய் நாம் பூமியில் வாழணும். உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் மாம்ச சுபாவத்தை நீங்கள் விட்டு ஆவிக்குரிய விருத்த சேதனமுடையவர்களாய் பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு உண்மையான விசுவாசிகளாய் மறுமைக்கான நிச்சயமும் இருக்கணும். பூமியில் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு அதிசயங்களை செய்வார் என்று உங்கள் பூமிக்குரிய தேவைகளுக்காகவும் அவரை நம்பி வாழ்கிறவர்களாக இருந்து உங்கள் அழைப்பை அறிந்தவர்களாக தேவனுடைய ஆளுமைக்கு உங்களை கீழ்ப்படுத்தி அவர் அண்டை கிட்டி செய்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே சொல்கிற வார்த்தை, ஒரு முழுமையான ஜெயத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இவர்கள் வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை நீர் நடப்பிக்கப் போகிறீர், அதுக்காக மக்க நன்றி. இவர்களுக்கு முன்பாக நிற்கிற எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் அவர்கள் கையிலே நீர் ஒப்பு கொடுக்க போகிறீர், அதுக்காக மக்க. அதற்கான கர்த்தாவே தகுதிகளை உடையவர்களாக கர்த்தா அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கான காரியங்களை நீர் இந்த நாளிலே அவர்களோடு பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீர் ஊற்றுவீரா. ஆண்டவரே, அதிசயங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக, தேவ அழைப்பிலே நின்று செயல்பட இவர்களுக்கு கிருபைத்தார். ஆண்டவரே, இவர்கள் எதிர்பார்க்கிற பெரிய வெற்றியை முழுமையாக இவர்களை தந்து நடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. For contact, Jayaseelan Paul Ministries, contact number 9790752795. Mail ID wordofgod.paul@gmail.com. Jayaseelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.